ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா எம் டூ பி போக்மன் மாஸ்டரோட எபிசோட் டூவோட ப்ரிவியூ பெட்டோன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோட சம்மரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸும் மிஸ்டியும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஸ் பார்த்தா வந்து கிளாவஞ்சரை கேட்ச் பண்ண போக புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டி தடுக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது அப்படியே இருக்குது. இந்த ப்ரிவியில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் லூர் இருக்குது பாருங்கள். அது என்ன லூர்னா பார்த்தீங்கன்னா வந்து சைலனோட லூர். ஸோ சைலன் லூரை தான் வச்சு நம்ம ஆஸ் கேட்ச் பண்ணுறான். கிளாவஞ்சர் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து கிளாவஞ்சர் கிடச்சிச்சுலாம் போக்பால தூக்கி போட்டு கேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போக்பால் எடுக்கிறான். கரெக்டாக அங்கே மிஸ்டி வரா. ஸோ மிஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து கிளவஞ்சரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த போக்மனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஆஷோட கையை பிடிக்கிறான். அதாவது அந்த தூண்டில் வச்சு கெட்டு போடுறான். ஸோ நான் தான் கிளவஞ்சரை பிடிப்பேன், எனக்கு தான் ஒரட்டை போக்மன் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்து கடலில் சண்டை வருது. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஜோட்டோ ரிஜியில் என்னாச்சோ அதுதான் காமிக்கிறாங்க. ஆஷும் மிஸ்டியும் பார்த்தீங்கன்னா வந்து ஜோட்டோ ரிஜியில் டோட்டோ டேயில் பார்த்துருப்பாங்க. டோட்டோ டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரட்டை போக்மன் மிஸ்டிக்கு ஒரட்டை போக்மனை ரொம்ப பிடிக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து அவளும் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஆஷ் விட்டு கொடுக்க மாட்டான், நான் வந்து எனக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டோ டேல் ஆஷுகிட்டே போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்மன் கிளவஞ்சர் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டிக்கிட்ட போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு கிடைக்காம பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆஷுகிட்ட பார்த்து வந்து கிளவஞ்சர் கொடுக்க மாட்டாங்க. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ எபிசோட என்ன காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ போன டைம் நம்ம எப்படி போக்மனை சூஸ் பண்ணமோ, அதாவது போக்மனை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி பேட்டில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுபடி மிஸ்டி பார்த்தினா வந்து பாலிட்டோட கொண்டு வரான். ஸோ அவளுக்கு அந்த போக்மன் பார்த்தினா ரொம்ப பிடிச்ச போக்மன், ஒரு மெயின் போக்மனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஸ் பார்த்தினா வந்து கார்ஃபிஷை கொண்டு வரான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவை சொல்லிட்டே இருக்கேன். ஆஸ் பார்த்தினா வந்து இந்த எபிசோடில் பார்த்தினா வந்து இந்த லாஸ்ட் சீரீஸில் பார்த்தினா வந்து அவன் எல்லா போக்மனையும் ரொட்டேஷனில் விட போகிறான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எபிசோடில் நீங்கள் வந்து நோய்வரனை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தினா வந்து கார்ஃபிஷை பார்க்கலாம், லைக்கன்ட்ராகை பார்க்கலாம், இன்ஃபர்னைப்பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எபிசோடில் பார்த்தினா வந்து டிஃப்ரெண்ட் போக்மன் யூஸ் பண்ணுறான். கார்ஃபிஷ் இருக்குது, டோட்டோ டேல் இருக்குது, ரோலெட் இருக்குது. எனக்கு ரோலெட் ரொம்ப பிடிச்ச போக்மன். அட் சேம் டைம் ரோலெட் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டி தலையில் உட்காந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடிச்சு சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஷோட ரோலெட் தான் சொல்லிட்டு. ஏன்னா ரோலெட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி போய் உட்கார பிடிக்கும். அதாவது ஆஷோட பேக்காக இருக்கட்டும், அடுத்தவங்களோட தலையாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெல்மெட்டரோட உடம்புல அந்த நெஞ்சு பகுதியாக இருக்கட்டும், இப்படிலாம் உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷோட ரோலெட்டுக்கு தான் பிடிக்கும். அதுபடி ஆஷ் பார்த்தீங்கன்னா வந்து ரோலெட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வந்திருக்கான். இது அன்எக்ஸ்பெக்டட்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த அலோ ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் எல்லா போக்கும் விட்டு நினைக்கிறேன் கிளாவஞ்சர் பார்த்தினா வந்து ரெண்டு பேத்துக்கிட்டையும் கிடைக்காம இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டி கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆஸ் கிட்ட கிளாவஞ்சர் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த லாஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க. ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெளிவாக தெரியல. பட் ஆஷோட பழைய போக்மன்ஸை பார்க்க புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம செப்டைல் பார்த்தீங்கன்னா வந்து லீஃப்லெட் யூஸ் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நமக்கு ஹாப்பியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எபிசோட் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து ரோலெட்டு நம்ம மிஸ்டி தலையில் உட்கார புதுசில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். நம்மளை அறியாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷோட நம்ம ஒஞ்சி இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆஷோட போக்மன்ஸ் மேலே வந்து நம்ம வச்ச பாசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பயனோர் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ரோலட்டை பார்த்தது உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக தெரியல. பட் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச சீரீஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து சன்மூன் சீரீஸ் தான். அதில் ஆஷோட போக்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச போக்மனே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான போக்மன், அதுக்கு பேக் ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த போக்மன் ரொம்ப பிடிக்கும். அந்த போக்மனை அலோரிஜினலே விட்டுட்டு வர புஷில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ப்ரொஃபஸர் ஓக் லேபில் விட புஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் எடுத்துப்பான், கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். பட் இதை வந்து அலோரிஜினலே விட்டுட்டு வந்துட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சு. பட் இப்போ ரோலட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆஷோட ரோலட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ்டிக்கும் அதுக்கப்புறம் மிஸ்டிக்கும் ஆஷுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டியை ஃபஸ்ட்டு பார்க்க புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் முகச்சுளிப்பான் பாருங்கள்.
பார்க்கணும். ரெண்டு பேர்த்து கடலை பார்த்தினா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்க்க புஷில் பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். பட் மிஸ்டியை பார்க்க புஷில் மட்டும் பார்த்தினா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னாக இருக்கும். அந்த ரெண்டு பேர் மீட் பண்ண புஷில் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்தளவுக்கு மிஸ்டி பிராக்கு ஆசி கடலை பார்த்தினா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை தான் பார்த்தினா வந்து எபிசோட் டூவில் பார்த்தினா வந்து நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் பார்த்தினா வந்து டீம் ராக்கெட் நம்ம குரடனை பார்க்குறாங்க. ஸோ குரடனை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தினா வந்து நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.